அனைவருக்கும் வணக்கம். இது உங்கள் சாண்ட்ராட் எக்ஸ்பர்ட், நான் உங்கள் விஜய். இன்றைக்கி வீடியோவில் கூகுள் மேப்பை எப்படி தமிழில் பேச வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். அதை பற்றி பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே கீழே இருக்கிற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்படின்னா தான் நம்மளுடைய டெய்லி அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ நம்ம நார்மலாக வந்துட்டு கூகுள் மேப்பில் போய் ஒரு டேரெக்ஷன் கொடுக்குறோம், இல்லைன்னா எங்கேயாவது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு டேரெக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நம்மளுக்கு வந்து அதில் வந்து வாய்ஸ் மூலமாகவும் நம்மளுக்கு வந்து நேவிகேட் வந்துட்டுருக்கோம். அது வந்து நம்மளுக்கு எப்படி வரும்னா, ஆஸ் யூஸ்வல் நம்மளுக்கு வந்து நார்மலாக இங்கிலீஷில் வந்து வரும். பட் சில பேருக்கு வந்து இங்கிலீஷ் அண்டர்ஸ்டாண்ட் ஆகாமல் இருக்கலாம். ஸோ இல்லைன்னா இது வந்து ஒரு ஃபன்னுக்கு கூட நம்ம பண்ணலாம். ஸோ அந்த இதை வந்து எப்படி அந்த வாய்ஸை வந்து தமிழில் வர வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ நான் இப்போ எக்ஸாம்பிளுக்கு நான் இப்போ இதில் வந்து ஒரு டேரெக்ஷன் கொடுக்குறேன். ஸோ அந்த டைரக்ஷன் என்னோடய லொக்கேஷனில் இருந்து ஸோ நான் திருநெல்வேலி திலிக்கான்வேலி டெக் பார்க் இந்த இதுக்கு வந்து நான் வந்து டைரக்ஷன் கொடுத்துருக்குறேன். ஸோ கொடுத்து நான் இப்போ வந்து ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்துட்றேன். ஸோ ஸ்டார்ட் அப்படின்னு கொடுத்ததும் Head south towards Puthantheravai Road, then turn right onto Puthantheravai Road. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கிலீஷில் ஒரு வாய்ஸ் வந்தது. பட் அந்த வாய்ஸ் வந்து நம்ம இங்கிலீஷ் நல்லா தெரிஞ்சவங்களா இருந்தால் கூட அது என்ன சொல்லுது அப்படிங்கிறது நம்மளுக்கு வந்து புரியாது. ஸோ இப்போ நம்ம வந்து இதை வந்து எப்படி தமிழில் மாற்றலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ அதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஸோ வந்து இந்த த்ரீ இந்த த்ரீ லைன் இருக்கிற இந்த ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் போயிட்டு செட்டிங்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க. இது செட்டிங்ஸில் போனீங்க அப்படின்னா கீழே வந்து நேவிகேஷன் செட்டிங் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த நேவிகேஷன் செட்டிங்கை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த நேவிகேஷன் செட்டிங்கில் வாய்ஸ் செலெக்ஷன் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன், தேர்ட் ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அதில் வந்து என்ன கொடுங்க அப்படின்னா கீழே தமிழ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அதை தமிழை கிளிக் பண்ணிடுங்க. தமிழில் கிளிக் பண்ணிவிட்டு இப்போ வந்து பேக் வந்து இப்போ வந்து ஒரு டைரக்ஷன் வந்து நம்ம வந்து கொடுக்கலாம். ஸோ நான் இப்போ அதே ஸோ திலிக்கான்வேலி டெக் பார்க்குக்கு ஒரு டைரக்ஷனை கொடுத்துட்டு இப்போ ஸ்டார்ட் கொடுக்குறேன். தெற்கு நோக்கி செல்க, பின்னர் வலதுபுறம் திரும்புக. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா முன்னாடி சொன்ன இங்கிலீஷ்க்கும் இப்போ சொல்கிற தமிழுக்கும் ரொம்ப டிஃப்ரெண்ட் இருக்குது. ஸோ இது வந்து நம்மளுடைய தமிழ் மொழியில் அழகாக தெற்கு நோக்கி செல்க, பின்னர் வலதுபுறம் திரும்புங்க அப்படின்னு ரொம்ப தெளிவாக சொல்லுது. ஸோ நம்மளுடைய தாய்மொழியில் சொல்லுது. ஸோ நம்ம வந்து கூகுள் மேப்பை நம்மளுடைய தாய்மொழியிலையும் நம்ம வந்து அந்த வாய்ஸ் ப்ராசஸை யூஸ் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறத நம்ம வந்து இந்த வீடியோவில் பார்த்துருக்குறோம். ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தனா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கமெண்ட்ஸை மறக்காமல் கீழே கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.